வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் ஓப்பன் ஆகும் பொழுது ஒரு ஃப்ளரிஷாக ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லலாம். அதாவது குளோபல் வந்து ஒரு சாஃப்டாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பெட்டராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் வந்து என்னாச்சு, ஹையர் லெவலில் வந்ததுனால நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் 200 புள்ளிகள் இன்றைய தினத்தினுடைய டேஸ் ஹையிலேருந்து பார்க்கும் பொழுது விழுந்திருக்குன்னு சொல்லலாம். ஃபைனலாக பார்க்கும்போது ஸோ ஒரு மேனேஜ் பண்ணி ஒரு நெகோஷியேட் பண்ணினது, புல்லுக்கும் பேருக்கும் நெகோஷியேட் பண்ணி இந்த வீக்லி டெரிவேட்டிவ் எக்ஸ்பைரி இருந்தது இல்லையா, அதையும் வைத்து பார்க்கும்பொழுது ஒரு மினிமல் டேமேஜில் இன்றைக்கி வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 20 புள்ளிகள் குறைந்து 15,946 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக வந்து அட்வான்ஸ் 645, டிக்ளைன்ஸ் வந்து 1,299. பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் டெக்னாலஜி செக்டர்ஸ் வந்து இன்றைக்கி த ட்ராக் த மார்க்கெட் வந்து இன்றைக்கி லோவர் டுடே. பட் மெயினாக வந்து ரிவியூல் ஆஃப் வின்ஃபால் கெயின் அண்ட் டேக்ஸ் பியாண்ட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அந்த ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ் மெயினாக ரிலையன்ஸ்லாம் கூட இன்றைக்கி அதனால தான் ஒரு டாப் பர்ஃபார்மிங் செக்டர் ஆஃப் த டே அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் பார்க்கும் பொழுது மார்க்கெட்டினுடைய பிரெத் வந்து நெகட்டிவாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு புல்ஸ் வந்து ஒரு என்த்யூஸ்வாக இருந்தாங்க. ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு ஈஸ் ஃப்ரம் 3 decade ஹை இன் ஜூன். ஸோ அதனால் சம் சாஃப்டனிங் இன் ப்ரைசஸ் வந்து ஒரு குளோபல் கமாடிட்டிஸில் வந்து பார்த்தோன்னா குரூட் ஆயில் அண்ட் எடிபிள் ஆயிலெலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் ரேட் விழுந்திருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஒரு கீ இம்போர்ட் ஃபார் த நேஷன் சொல்லலாம். அப்புறம் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய என்எஸ்சியினுடைய ரிப்போர்ட்டை வைத்து பார்க்கும் பொழுது யங் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து அதிகமாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்க பிகாஸ் ஆஃப் த ஹையர் ஸ்மார்ட் ஃபோன் பெனிட்ரேஷன் முக்கிய காரணம் ஒன்றுன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து ஈஸி ஆன்போர்டிங். முன்னாடிலாம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா புரோக்கர் ஆஃபீஸில் போய் அவங்கள பார்த்து அவங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து தான் பண்ணுவாங்க. இப்போ அது எதுவுமே தேவையில்லை, ஆதார் நம்பரையும் பேன் நம்பரையும் அடித்தா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுது. ஸோ அதனால் இந்த மொபைல் பெனிட்ரேஷனால் த பீப்புள் ஆர் வெரி ஈஸி டு டூ த பிஸ்னஸ். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மார்க்கெட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான இந்த ரெசெஷன் இன்ஃப்ளேஷன் அப்படி இருக்கும் பொழுது சில துறைகள் ஒன்றி பெட்டராக இருக்கும். அது மாதிரி என்ன துறைன்னு பார்க்கும்பொழுது இந்த B2B சொல்லுவாங்க, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதில் வந்து பெட்டராக இருக்கக்கூடும். அந்த துறையை பார்க்கலாம். அதுபோல் இப்போ வந்து PLI ஸ்கீம் இருக்கு இல்லையா, ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறது பெட்டர். ஏன்னா PLI ஸ்கீம்லாம் வந்து கொஞ்சம் கேபிட்டல் இன்டென்சிவாகவும் இருக்கும், ரெண்டாவது வந்து அது அந்த அளவுக்கு வந்து டேக் ஓவர் இருக்குமானு தெரியாது, ஏன்னா இட்ஸ் B2C. ஸோ அதனால் அதுவும் வந்து நம்ம பார்க்க வேண்டும். அதுமாரி மெயினாக இப்போ மார்க்கெட்டில் பார்க்கும் பொழுது லார்ஜ் கேப் பேங்க்ஸ் அண்ட் NBFCஸ்லாம் வந்து ஒரு ஸ்லோவாக பையிங் இன்ட்ரெஸ்ட் வருது. தட் மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி குட் ஃபார் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுமாரி இந்த யுக்ரைன் வார்னால் வாலடிலிட்டி அதிகரித்ததுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குளோபலாக உள்ள இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ரிஸ்க் அவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால் இது எப்போ மாறும் அப்படின்னா, இந்த எய்தர் ரெசெஷன் அண்ட் ஆயில் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், ப்ளஸ் இந்த யுக்ரைன் வாரும் வந்து ஒரு மாதிரி ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரணும். ஸோ இது வரும்பொழுது தான் இதிலிருந்து அந்த சென்டிமெண்ட் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுமாரி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இன் பெங்களூர் பார்த்திங்கனாக்க லே ஆஃப் அண்ட் பே கட்ஸ், அது மாத்திரம் இல்லாமல் நிறைய IT கம்பெனிஸும் பார்த்திங்கனாக்க இப்போ ஆளுங்க எடுப்பதை வந்து குறைச்சிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த ரெசிஷன் US அண்ட் யூரோப், அவங்களுடைய மேஜர் வியாபாரம் அங்கே இருப்பதுனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து ஒரு ஐடி செக்டாரில் பார்த்தோம்னாக்க டெய்லி வந்து ஒரு ஹெட்வின்ஸ் மார்க்கெட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது. பட் அதுவே வந்து நல்லா இறங்கும் போது இட்ஸ் அ குட் டைம் டு பை அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி ஆட்டோமொபைலில் பார்க்கும் பொழுது PV சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூம் ஆகிருக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் வந்து ஜூனில். அதே சமயத்தில் CV பார்த்திங்கனாக்க ரொம்ப லேக்கிங் ஆஃப் சேல்ஸ். ஸோ அதனால் ஒரு மாதிரி ஒரு இம்பேலன்ஸாக இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். தென் கம்மிங் டு த கன்க்ளூஷன், FII பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 309 crore rupees அவங்க வாங்கியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 556 crore rupees விற்றுருக்காங்க. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தோன்னாக்க ஒரு அப்வர்டு ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில்
ஒரு அட்ஜாயினிங் த லோஸ் இருக்கு இல்லையா, ட்வெண்ட்டி ஜூன் அண்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஜூலை வந்தது இல்லையா, அதுக்கிட்ட ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் ஃபால் ஆஃப் 400 பாயிண்ட்ஸ். ஸோ நிஃப்டி வந்து இப்போ பார்த்தோம்னா நியர் த சப்போர்ட் ஆஃப் 15800 to 15900 ரேஞ்சு, இதில் வந்து ரொம்ப அருமையாக வந்து சட்டார மாதிரி தெரியுது. ஸோ அதனால் இதில் இருந்ததுனால் ஆப்ஷன் ரைட்டர்ஸும் பார்த்தோம்னாக்க நிறைய புட் ஆப்ஷன்ஸ் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கீப்பிங் திஸ் லெவல் அஸ் கோயிங் டு பி த இன்டாக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும் பொழுது சந்தைகளுக்கு வந்து 16,100 மற்றும் 16,275 ஆக இருக்கக்கூடும். நாளைய தினமும் இந்த ஹை வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. வாங்கி விற்பதற்கு எதுவாக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஹாப்பி இன்வெஸ்டிங்.